வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு ஒண்டர் ஸ்டோரிஸ் தமிழ். நம்மளாம் பல பேர் இருக்கிற சில பேர் ரொம்ப நேசிக்கிற ஒரு செல்லப்பிராணி தான் எலிகள். அந்த எலிகள் உண்மையாலுமே ரொம்ப புத்திசாலிகள் தெரியுமா? ஆமாம், அந்த வகையில் இன்னைக்கு வீடியோவில் எலிகளோட திறமைகளையும் புத்திசாலித்தனத்தையும் சேட்டைகளையும் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒண்டர் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை பீகாரில் சிராஜுங்கிற ஒரு நகை கடைக்காரருக்கு நடந்தது. சிராஜ் தன்னோட கடையில 40,000 மதிப்பிலான ஒரு வைரக்கல் காணும்னு போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகார்ல தன்னோட கடையில வேலை பார்க்குற நபர் மேல சந்தேகமா இருக்கிறதாகவும் சொல்லி இருக்கிறார். அதுபடி போலீஸ் அவங்களோட விசாரணை ஆரம்பிச்சு அந்த கடையோட சிசிடிவி காட்சிகளை பார்த்தப்போ அங்க திருடு போனது உண்மைதான். ஆனா திருடர் யார் தெரியுமா? ஆமா, அது ஒரு எலிதான். மெதுவா கடைக்குள்ள வந்து மஞ்சள் நிற பையில இருக்கிற வைரத்தோடுகளை எடுத்துட்டு போயிருக்கு. அப்புறம் அந்த கடை முதலாளி அந்த எலி அந்த கடை முழுக்க தேடி அலைஞ்சும் கிடைக்கல. இறுதியில திராஜ் தன்னோட கடைக்கு வந்துட்டு போனது விநாயகர்னும் அவர் தன்னோட அம்மா பார்வதிக்கே மகா சிவராத்திரி விழாவுக்கு எடுத்துட்டு போனதாகவும் பயபக்தியோட விட்டுட்டார். அதே மாதிரி இந்த கதையை பாருங்க. இந்த கதை தனிமையில் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு சைனீஸ் நபர் ஒரு செல்ல பிராணியை வளர்க்க முடிவு பண்ணி கடைக்கு போய் ஒரு நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்திருக்கிறார். அந்த நாய்க்குட்டி வந்ததுல இருந்தே சரியா நடக்காம விசித்திரமா நடந்திருக்கு. 4 கால்களையும் மாத்தி மாத்தி விசித்திரமா நடக்க இவருக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமான அதை வீடியோ எடுத்து இணையத்துல பகிர்ந்திருக்கிறார். அந்த வீடியோவை பார்த்த இணையவாசிகள் அந்த நபருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. ஆமா, அவர் நாய்க்குட்டின்னு நினைச்சு வாங்கிட்டு வந்தது ஒரு மூங்கில் வகை எலியாம். இந்த வகை எலிகள் தெற்கு சைனா, பர்மா, வியட்நாம்ல தான் அதிகம் இருக்கு. அதன் பிறகு இதை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரியாம விலங்குகள் பாதுகாப்பு மையத்துல ஒப்படைச்சிருக்கிறார். பொதுவா ஒரு எலிக்கு ஆபத்துனா யாரும் அதுங்களுக்கு போய் உதவி பண்ண போறது இல்ல. ஆனா ஜெர்மன்ல நடந்த இந்த சம்பவத்தை பாருங்க. சாக்கடை துவாரத்துக்குள்ள இருந்து வெளிவரப்ப இந்த எலி நல்லாவே மாட்டிக்குது. அதை பார்த்த மக்கள் மீட்பு குழுவை உதவிக்கு கூப்பிட்டுருக்காங்க. பார்க்க பாவமா இருக்குன்னு நம்ம கையால எடுக்க போனா அவ்வளவுதான், பயத்துல நம்ம கையை கடிச்சிரும். அதனால ரொம்பவே பாதுகாப்பா அந்த மூடியை திறந்து அந்த எலியை காப்பாத்திருக்காங்க. உண்மையாலுமே இது மாதிரி எலி மாட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்க்க ரொம்பவே பாவமா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற எலி பொறிக்குள்ள மாட்டிக்கிட்டு அது நம்மளை காப்பாற்ற சொல்லி பாவமா பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க வீடுகளில் எலி பொறி வச்சு எலியை பிடிச்சிங்கன்னா அதை அடிச்சு கொண்டுடாம எங்கேயாவது தூரமா கொண்டு போய் விட்டுருங்க. பாவம் எலியும் பூனையும் எதிரிகள், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டாம் அண்ட் ஜெரியில நிறைய எபிசோட்ல டாம் தான் ஜெரி கிட்ட முரட்டுத்தனமா அடி வாங்கும். அந்த மாதிரி இங்க பாருங்க, ஒரு எலி ரொம்ப கேஷுவலா ரோட கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அதை விரட்டி பிடிக்க போன பூனைய சும்மா புரட்டி எடுத்துருக்கு பாருங்க. எவ்வளவு தைரியமா அந்த பூனையை சமாளிச்சு அந்த எலி துரத்தி இருக்கு பாருங்க. அமெரிக்காவை சேர்ந்த மெக்கன்சி எல்மன்ங்கிற இவங்க ஏற்கனவே ஒரு நாயும் 4 எலிகளையும் வளர்த்துட்டு இருந்தப்ப ரோட்ல வீடு இல்லாம இருந்த ஜாகருங்கிற இந்த பூனையை தத்தெடுத்துட்டு வந்திருக்காங்க. 4 எலிகள் இருக்கிற இந்த வீட்டுல இந்த பூனை சரியா வளருமாங்கிறது அவங்களோட சந்தேகமாகவும் கவலையாகவும் இருந்தது. ஆனா இங்க பாருங்க, இப்போ எல்லாமே இங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. எலியும் பூனையும் நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. உண்மையாலுமே ஜாகருங்கிற அந்த பூனை எலிகளோட நெருங்கி பழகுது. இந்த பூனையும் எலியும் பிடிச்சவங்க கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி எலிகளோட சேட்டை தனத்துக்கு அளவே இருக்காது. அந்த வகையில இந்தியாவில நடந்த இந்த சம்பவத்தை பாருங்க. ஒரு ஏடிஎம் மிஷின் ஒர்க் ஆகாம போக டெக்னீசியன்ஸ் வந்து அதை திறந்து பார்த்திருக்காங்க. அங்க எலிகள் அதுங்களோட கைவரிசையை காமிச்சிருக்குங்க பாருங்க. ஆமா, உள்ள இருந்த எல்லா பணத்தையும் கொறிச்சு தின்றுருக்குங்க. அந்த ஏடிஎம்குள்ள இருந்தது மொத்தம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 12.5 லட்சம். ஆனா இதுல ஏத்துக்க முடியாத உண்மை என்னன்னா, எலிகளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வெறும் பேப்பர் தான். இவ்வளவு சேட்டைகள் பண்ற எலிகளை பத்தின உங்களுடைய கருத்தை இந்த சம்பவம் அப்படியே மாத்திடும். ஆமா, இந்த சம்பவம் ஒரு சுரங்க தொழிலாளிக்கு நடந்தது. இந்த சுரங்க வேலை பாக்குறவங்களை பொறுத்த வரைக்கும் குகைக்குள்ள போயிட்டு அங்க சுரங்கத்தை தோண்டிக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான். அதுக்கு இடையில மதிய உணவு, கொஞ்ச நேரம் ஓய்வு. அப்படிதான் இந்த கதையில ஒரு நபர் மதிய உணவு முடிச்சுட்டு சிறிது நேரம் தூங்கி இருக்கிறார். ஒரு நாளைக்கு யாராவது ஒருவர் முழிச்சுக்கிட்டு இருந்து ஷிப்ட் ஆரம்பிக்கிறப்ப எழுப்பி விடணும். ஆனா இவரோட நண்பர்கள் அன்னைக்கு ஏதோ வேலையா பக்கத்துல போயிருக்காங்க. அப்போதான் இந்த சம்பவமும் நடந்தது. யாரும் எழுப்பாததால நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த நபரோட காலை ஒரு குட்டி எலி கடிச்சுக்கிட்டு இருக்கு. கடிக்கிறதுனா ரத்தம் வராத அளவுக்கு அவரை எழுப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த நபருக்கு காலில் ஏற்பட்ட உணர்ச்சியில எழுந்து பார்த்தப்போ அங்க அந்த எலியை பார்த்திருக்கிறார். அதை பார்த்ததும் அருவறுப்புல எலியை உதச்சி தள்ளி விட்டுருக்கிறார். அப்புறம் தன்னோட காலை கடிச்ச கோவத்துல அதை அடிச்சு கொள்ள அதை துரத்திட்டு போக அந்த நேரத்துல அந்த குகை இடிஞ்சு விழ ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, அவர் படுத்திருந்த இடம் முழுக்க இடிஞ்சு விழுந்திருக்கு. புகை இடிய போறது அந்த எலிக்கு எப்படி தெரியும்னு தெரியல. ஆனா அவரை சரியான நேரத்துக்கு எழுப்பி காப்பாத்திருக்கு. அதன் பிறகு இப்ப அந்த நபர் தன்னோட உயிரை காப்பாத்தின அந்த எலிக்கும் சேர்த்து தான் உணவு கொண்டு வராராம்.
சரியா உணவு நேரத்துக்கு அந்த எலி அவர் கூட வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப போயிடும். சேட்டைகள் பண்ற அளவுக்கு எலிகள் ரொம்பவே புத்திசாலிங்கிறத இந்த சம்பவம் நிரூபிச்சிருக்கும். இன்னைக்கு வீடியோல பார்த்த எலிகள் பத்தின உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்க ஒண்டர் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.